வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நீங்கள் 27/9/2020 நாளில் ஆரம்பித்த மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனல் முதலாம் ஆண்டு நிறைவு நாள். வாழ்த்துக்கள் சார். கடவுள் 2009 முதல் உங்களிடம் கூறி வருகிற தீர்க்க தரிசனங்கள், செய்து வருகிற அற்புதங்கள், அடையாளங்களை உலக ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டி கடவுள் உங்களிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து கூறுங்கள் சார். 17/1/2019 எனது மனைவி மரணமடைந்த நாள். அதற்கு பின்பாகத்தான் எனக்கு என்ன பணி என்பதை குறித்து அதிகமாக தீர்க்க தரிசனங்கள் கடவுளிடம் கூறி வந்தார். 2009 முதல் கடவுளிடம் கூறி வருகிற தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்களிடத்தில் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கடவுள் எனக்கு கூறிய தீர்க்க தரிசனங்கள் நிறைய உள்ளது. அவற்றை தொடர்ந்து பார்ப்போம். 19/6/2019 அன்று இரவு 10:25 முதல் 10:45 வரை என்னிடம் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதனை உலக ஜனங்களுக்காக தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாகவே நான் என் வார்த்தைகளை பேசினேன். தற்காலத்தில் நீ என் வார்த்தைகள் பேச நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒருவனுக்கும் இந்த அதிகாரம் இக்காலத்திலே கொடுக்கப்படவில்லை. விருதானவனா நீ? உன் வாயிலிருந்து வரக்கூடிய என் வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாகாது. நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். தாமதமானாலும் அது நிறைவேறும். 28/3/2020 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை அழைத்து செல்கிறேன். என் குமாரனாக, என் நேசகுமாரனாக, உலக ஜனங்களிடத்தில் என் வார்த்தைகளை நீயே பேச கடவுது. அதிகாரம் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். 7/8/2020 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். பாரேதாகுரமே
ஆதியிலே உன்னை குறித்து ஒரு மனிதன் மூலமாக நான் கூறிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. தென்னிந்திய திபகற்பத்திலே ஒரு மாமனிதன் தோன்றுவார். உன்னை குறித்து நான் கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. பூமிக்கு உன்னை நான் அனுப்பினேன், என் குமாரனாக, என் நேசகுமாரனாக. ஏ காலத்திலே உள்ளிடத்தில் என் வார்த்தைகளை நீ பேச வேண்டும் என்பது என் சித்தம். பேசுவாய் உலக ஜனங்களிடத்தில் என்னை குறித்து என் வார்த்தைகள் உன் வாயினால் நான் பேசிய என் வார்த்தைகளை என்னை அறியாத ஜனங்கள் அறிவார்கள், விசுவாசியாத ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். உன் வார்த்தையின் மூலமாக உலக ஜனங்களுக்கெல்லாம் ஐயான தேவன் நான். உலக ஜனங்கள் அறிவார்கள் உன் மூலமாக. உலக தோற்றம் முதல் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதனை தீர்க்கதரிசியாக கடவுள் பூமிக்கு அனுப்பி அந்த தீர்க்கதரிசி மூலமாகத்தான் கடவுள் தன் வார்த்தைகளை பேசி வருகிறாரா சார்? ஆம், உலக தோற்றம் முதல் கடவுள் பரமண்டலத்திலிருந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் பூமிக்கு அனுப்புகிறார். அவர்கள் மேல் தன் ஆவியால் அபிஷேகப்படுத்துகிறார். தனது ஆவியாளர் மூலமாக கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசிகள் உலக ஜனங்களிடத்தில் பேசுகிறார்கள். உதாரணமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, நோவா, மோசே, புத்தர், இயேசு கிறிஸ்து, முகமது நபி போன்றவர்கள், அவர்கள் மூலமாக கடவுள் கூறிய வார்த்தைகளைத்தான் உலக ஜனங்களுக்கு பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே உள்ள வார்த்தைகள் பைபிளாக உலக ஜனங்கள் வாசிக்கிறார்கள். இக்காலத்திலே பரமண்டலத்திலிருந்து கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார், தன்னாவியால் என்னை அபிஷேகப்படுத்தியிருக்கிறார், என் மூலமாக உலக ஜனங்களுக்கு கடவுள் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். கடவுள் ஆவியானவர் எனக்குள்ளாக இறங்கி கடவுள் தீர்க்க தரிசனங்கள் உலக ஜனங்களுக்கு கூறி வருகிறார். அந்த தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மாமனிதன் இம்மாத்தூர் யூடியூப் சேனலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். கடவுளின் தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டு வருகிறோம். 9/8/2020 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஆதியிலே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதனை பூமிக்கு அனுப்பி அவனோடு நான் கூடவே இருந்தேன்,
என் வார்த்தைகள் அவன் வாயினால் உலக ஜனங்களிடத்தில் பேச செய்தே நீ காலத்திலே நீ என்னை குறித்து பேசுவாய். உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்தேவன் நான் என்று அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கேன். 27/9/2020 மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பித்த பிறகு உங்களிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை கூறுங்கள் சார். 27/9/2020 என்று மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு கடவுள் என்னிடம் பல தீர்க்க தரிசனங்கள் அந்த சேனலை பற்றியும் எனது குமாரனை பற்றியும் என்னை பற்றியும் கூறி வருகிறார். அந்த தீர்க்க தரிசனங்களை இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். 28/9/2020 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சபுத்தி காரோமி துக்கிட்டா திக்கி ரம் துட்டி மிதா துமிரா கேட்டன் துக்கட்டா பூதமி ஹவுதமே காபூதி மாதமா பாட்டோ மாதமா பாடுறா காபூதி கிரிமோ அழைத்து செல்கிறேன் உன்னை நான் உலகமெங்கும் என்னை அறியாத ஜனங்கள் உன் மூலமாக என்னை அறிவார்கள். யூடியூப் சேனல் நவீன கால சாதனம். என்னை குறித்து உலகெங்கும் நீ பேச நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன். என் வார்த்தை உன் வாயின் மூலமாக கூறப்பட்டது. ஆதியிலே தொடர்ந்து நான் உன்னிடம் கூறி வரும் வார்த்தைகள் உலக ஜனங்களுக்கு போய் சேர கடவுள் உனக்கு போதித்த என் வார்த்தைகள் உலக ஜனங்களுக்கு போய் சேர கடவுள். இக்காலத்திலே ஒருவனுக்கும் கொடுக்கப்படாத அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கேன். என்னோடு உறவாடும் அதிகாரம். 2/10/2020 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உலக ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் அழைத்து செல்கிறேன். என் குமாரனாக என் நேச குமாரனாக என் வார்த்தைகள் உன் வாயினால் உலக ஜனங்களுக்கு முன்பாக நீயே பேச கடவுள். அதிகாரம் உனக்கு நான் கொடுத்தேன். உன் குமாரன் என் என் பணி அவன் செய்ய கடந்து பணி அவனுக்கு ஆரம்பமானது. யூடியூப் சேனல் மூலமாக கொடுத்தது நான் அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் அந்த யூடியூப் சேனலை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். என்னை குறித்து உலக ஜனங்களிடத்தில் நீ பேசும் வார்த்தைகள் உன் குமாரன் மூலமாக உலக ஜனங்களிடத்தில் போய் சேர கடவுள்.
ஆதியிலே கூறியவைகள் அனைத்தும் உள்ள ஜனங்களிடத்தில் போய் சேர கடவுள். உங்கள் மகன் வேறு வேலைக்கு முயற்சி செய்யவில்லையா சார்? இந்த மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனல் பணிதான் உங்கள் மகனுக்கு நிரந்தர பணியா சார்? எனது மகனை பற்றி ஆரம்பத்தில் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களில் உன் குமாரன் என் குமாரன், அவனோடு நான் கூடவே இருக்கிறேன், உன்னோடு கூடவே இருந்து என் பணி அவன் செய்ய கடவுது, உனக்கு பின்பாகவும் என் பணி செய்ய கடவுது என்று அடிக்கடி கூறி வருகிறார். என் மகன் பிளஸ் டூ முடித்தவுடன் அந்த விடுமுறை காலத்தில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள டிஜிடெக் ப்ரோ என்ற கம்பெனியில் விளம்பரப்படம் தயாரிக்கும் கம்பெனியில் பணியில் சேர்ந்தான். அசிஸ்டன்ட் கேமராமேனாக பணியில் சேர்ந்தான். அந்த பணி செய்து கொண்டு இருக்கும் போதே எடிட்டிங் துறையில் அவனுக்கு ஆர்வமாக இருந்தது, அதையும் பெற்றுக்கொண்டான். பின்பு பிஇ முடித்துவிட்டு ஃப்ளெக்ஸ் என்ற மொபைல் கம்பெனியில் வேலை பார்த்தான். அந்த வேலை போய்விட்டது. அவனுக்கு என்று மாமனிதன் இம்மாட்டூர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. கடவுளால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி அந்த பணி. அவனுக்கு அதை விட வேறு எந்த பணி கிடைத்தாலும் பணிக்கு அனுப்ப மாட்டேன், கடவுள் அனுப்ப மாட்டார். கடவுளின் சித்தத்தின்படி திட்டத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட மாமனிதன் இம்மாட்ட ரூலர் யூடியூப் சேனல் பணியைத்தான் என் மகன் கடைசி வரை செய்து வருவார். இது பற்றி கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்ப்போம். 30/9/2020 என்று என்னிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தொக்கிட்டா கத்திரிமா கேரமே தொகிரி ஐரன் தொக்கட்டா யூடியூப் சேனல் ஜனங்களிடத்தில் என் வார்த்தைகளை உன் குமாரன் மூலமாக நீ சொல்ல பிரியமாயிருக்க அனுமதி அளித்திருக்கிறேன். இந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவனுக்கு நான் கொடுத்திருக்க கடிமைத்தனமான பணி அவனுக்கு வேண்டாம். பிறருடைய பணம் அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு கொடுக்கப்படும் பணம் அவனுக்கும் அவன் ஸ்திரிக்கும் கற்பத்தின் கடிகளுக்கும் போதுமானதாகவே நான் உத்தரவிட்டிருக்கேன். அதை குறித்து நீ வியாகுலப்படாதே, நிஷேணப்படாதே. என் பிரியமான குமாரன் அவனோடு மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனல் உலகத்தின் முதன்மை சேனல் ஆவதற்கு எனது வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, நிச்சயமாக மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனல் உலகத்திலே முதன்மை சேனலாக வரும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் பார்ப்பார்கள், இது உறுதியானது. ஏனென்றால் இந்த சேனல் கடவுளின் தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற சேனல், பொழுதுபோக்கு அம்சம் அல்ல. உலக ஜனங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல், கடவுளால் ஆரம்பிக்கப்பட்ட சேனல், எனது மகனுக்கு ஒரு பணியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். நிச்சயமாக உலக ஜனங்கள் அனைவரும் பார்ப்பார்கள். கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறார்,
அவர் வார்த்தைகள் என்னிடம் கூறி வருகிறார், இன்னும் கூறுவார், பல அதிசயங்கள் அற்புதங்களை என் மூலமாக செய்வார். அவற்றை எல்லாம் ஒளிபரப்பக்கூடிய சேனல் தான் மாமனிதர் இம்மாற்று ஊழல் யூடியூப் சேனல். எனது மகனுக்கு வேற எந்த பணியும் கொடுக்காமல் இதே பிரதான பணியாக கடைசி வரை இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சேனல் மாமனிதன் இம்மாற்று ஊழல் சேனல். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்ற ரூலர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஆதி முதல் 27/9/2020 முதல் நான் ஒளிபரப்பிய அனைத்து எபிசோடுகளும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டை நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.